ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டு வசதி வாரியத்தில் தான் வந்து ஒரு நிரந்தர வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கு. ஸோ இந்த வேலைக்கு வந்து போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆஃபீஸர் லெவலில் தான் அதுக்கான போஸ்டிங் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 60,000 இருக்கும், 80,000 இந்த மாதிரி வந்து சேலரி வந்து போஸ்டிங் அந்த மாதிரி சேலரி வந்து வேரி ஆகும். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தினருமே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாருங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனு. ஸோ உங்களுக்கு NBCC இந்தியா லிமிட்டில் தான் இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து நவரத்னா பப்ளிக் செக்டரில் தான் இது கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ், வீட்டு வசதி துறையில் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து வந்திருக்கு. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து மொத்தமாக வந்து ஒரு 3 டைப்பில் வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஜென்ரல் மேனேஜர் கேட்டகரி, அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்கிற கேட்டகரி, ஸ்டெனோகிராஃபருங்கிற கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் மேனேஜருக்கு வந்து பாருங்கள் சேலரி லெவல் உங்களுக்கு வந்து 80,000 2,20,000 வரைக்கும் சேலரி இருக்கும். 40 பேர்ஸ்குள்ளே இருக்கிறீங்க அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷனைஸ் நீங்கள் வந்து சிவில் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அதுக்கு வந்து எலிஜிபிள். அதுக்கு மேலே நீங்கள் எது படிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் வந்து உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்த கேட்டகரி வந்து பாருங்கள் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் கேட்டகரி. இதுக்கு சேலரி வந்து 40,000 1,40,000 வரைக்கும் சேலரி இருக்கும். இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் 29 இயர்ஸ்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷனைஸ் நீங்கள் வந்து MBA இல்லைனா வந்து MSW, அப்படி இல்லைனா வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி, அப்படி இல்லைனா வந்து நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோவில் வந்து மேனேஜ்மெண்ட்டு, HRM, PM, IR இந்த மாதிரிலாம் நீங்கள் முடிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம். 60% நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் தேவையில்லை. ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். ஸ்டெனோகிராஃபர் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் நீங்கள் 24,640 உங்களுக்கான சேலரி இருக்கும். இதுக்கு OBC கம்யூனிட்டியில் இருக்கிறீங்க, 28 இயர்ஸ்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷனைஸ் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அதுக்கு வந்து எலிஜிபிள். அது மட்டும் இல்லாமல் ஸ்டெனோகிராஃபி வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தோன்னா 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் நீங்கள் ஆன்லைனில் தான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 16th June வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். NBCC India.in இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணோம். ஸோ லாஸ்ட் டேட் உங்களுக்கு வந்து 16th June தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது எதுவும் பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் பாருங்கள் இதில் கீழே கொடுத்துருக்காங்க. உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோலேருந்து, சிக்னேச்சர்லேருந்து, ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு. ஸோ OBCயாக இருந்தால் நீங்கள் வந்து OBC சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வச்சிருக்கணும். SC அதாவது உங்களுக்கு வந்து SC ST வந்து OBC சர்டிஃபிகேட் தேவைப்படாது. BC MBC ஸோ DNC இவங்கெல்லாம் வந்து OBCD வந்து கண்டிப்பாக வச்சிருக்கணும். அதை வச்சு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது அதை அப்லோட் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட 10th, 12th டிகிரிக்கான சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ்னு பொறுத்த வரைக்கும், ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரி உங்களுக்கு ஜென்ரல் மேனேஜர் கேட்டகரிக்கு வந்து 1,000 ருபீஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸு. அடுத்து உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்க்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு 500 ருபீஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து நீங்கள் ஆன்லைன் மூலையே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கேட்டகரி ஜென்ரல் மேனேஜருக்கு வந்து டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்கும். அதே வந்து செகண்ட் கேட்டகரியாக இருந்தால் நீங்கள் வந்து அதாவது CBT இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பர்சனல் இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த CBTக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி பேட்டர்ல உங்களுக்கான சப்ஜெக்ட்ல வந்து கொஸ்டின்ஸ் வரும், எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும், எல்லாமே உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து பாருங்கள் ஸோ எந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கரெக்டாக ஒரு தான் ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். இந்த வீடியோ மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.